ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க, பர்த்டே பிளாக். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இந்த காரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா எலி பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் சைடில் ஆல்ரெடி ஏற்கனவே கடிச்சு வச்சுருக்கு. இப்போ உள்ளே அந்த கம்பி தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாக போய் அப்படி கடித்து கொதறி வச்சுருக்கு. வேறு வழி இல்லை. நாங்கள் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய காவா வேறு போயிட்டுருக்கு. அதனால் வந்து எலி தடுக்காமல் என்ன பண்ணாலுமே எப்படியோ ஒரு வகையில் வந்து எலி வந்துடுது. சரி, காரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கார் கவர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆதான் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங் இல்லை. அதனால் எந்த கவர் போட்டாலுமே ஒரு மாதம் கூட வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி நஞ்சு போயிடுது, கிழிஞ்சு போயிடுது. ஏதாவது உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டு கவர், கார் கவர் ஏதாவது இருக்குது, இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா எனக்கு தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா எல்லா வகையான கார் கவரும் போட்டாச்சு. கேட்கும் போது அவங்க வந்துட்டு இது பேராஷூட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த கார் கவர் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், மிலிட்ரி கவர் அது இதுன்னு என்னென்னவோ கொடுத்தாங்க. ஆனால் எதுவுமே இந்த கார் வாங்கி இந்த கார் கவருக்கு மட்டும் ஏகப்பட்டதை செலவு பண்ணியாச்சு. ஏன்னா கார் கவர் மினிமமே பார்த்திங்கன்னா 1500-2000 உள்ள தான் வருது. இது கம்மியாக இல்லவே இல்லை. அதனால் உங்களுக்கு ஏதாவது கார் கவர் தெரியும் அப்படின்னா தயவுசெய்து அதை கொஞ்சம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இல்லை யார்ட்டையாவது கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது வச்சுருக்காங்க, இல்லை யாருக்காவது தெரியும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவர்டு கார் பார்க்கிங் இல்லாத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். வெயில், மழை எல்லாத்தையும் நினைக்கிறதால சீக்கிரமாக நஞ்சு போயிடுது. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஓப்பன்லேயே இருக்கிறதால மெயின் ரோட்டில் வேறு இருக்கும்ல, ரொம்ப மெயின் ரோட் கிடையாது, அந்த பக்கம் நிறைய வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கும். அதனால் காலையில் தொடச்சிட்டு ஒரு 1 hour கழித்து பார்த்தாலே மேலே வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது. அதனால் நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே விட்டுட்டோம். மழை பெய்யுது, அப்புறம் வெயில் அடிக்குது, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கார் ரொம்ப மோசமாகிடுச்சு. கார் கலரே பார்த்திங்கன்னா ரெட்டிலேருந்து ஒரு மாதிரி பழுப்பு ரெட்டாக மாறிடுச்சு. அதனால் சரி இன்னும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கார் வாஷ் தான் வச்சுருக்கோம். பட் இவர் வந்து கையிலே ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கார் கவரும் கிடையாது. ஃபுல் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கவர் போடுற மாதிரி இருந்தால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சும்மா இப்போதைக்கு பக்கெட் தண்ணி ஊற்றி அந்த துணி வச்சு சும்மா தொடச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டுருந்தார். எல்லாமே க்ளீன் பண்ணி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பொண்ணு ரிதன்யாவுக்கு பர்த்டே. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே அவள் வந்து தேங்க்ஸ் சொன்னால். அந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சா பட் அந்த பர்த்டே ப்ளாகுக்கு போனதில் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாங்கள் வந்து பல்லாவரத்தில் எப்பயுமே வந்துட்டு குமரன் சில்க்ஸ் மெயின் ரோட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் தான் வந்துட்டு எப்பயுமே வந்து கிஃப்ட் வாங்குவோம். எல்லாமே சூப்பராக இருக்கும், ரீசனபிளாக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு ரேட் நினச்சிட்டு போவோம்ல, இந்த ரேட்டில் கிடைச்சா நல்லாயிருக்கும், அதே போல் இந்த பொருள் இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு போவோம்ல. அந்த மாதிரி பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் வாங்குகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் தங்கச்சி சிவரஞ்சனி, அவள் வந்து அந்த டால் வாங்கி மேலே வந்து அந்த சாக்லேட்டு, கீழே வந்து அந்த ரோஸ் ஓட்டினது எல்லாமே வந்து அவளுடைய ஓன் ஐடியா. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் பர்த்டேக்கு அதுக்கப்புறம் என்னோடய வெட்டிங்க்கு வந்து அவட்ட வந்து இதே போல் செய்ய சொல்லி வாங்கியிருந்தேன். அது கூட நம்ம சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா நாங்கள் இப்போ எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ வந்து என் தங்கச்சி பாப்பாவுக்கு பர்த்டேவா, நாங்கள் வந்து வீட்டில் நாங்களே தான் சமைப்போம். ஃபஸ்ட் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறேன், இந்த மாதிரி விஷயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதால என்ன செய்வேன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவேன். இப்போ எல்லாருமே வந்து நான் வீட்டில் தானே இருக்கேன், அதனால் எனக்கு வந்துட்டு அவ்வளோ வீட்டில் தான் இருக்கேன், ஒர்க்கு இப்போ தான் ஆஃபீஸ் விட்டு நின்னா, அதனால் நம்ம வந்து வீட்டிலே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஈவினிங்கே போயிட்டேன். ஸோ இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்றதால இந்த மேடம்க்கு தான் பர்த்டே, அவளுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு டாப் வாங்கியாச்சு. ஏன்னா இப்போ தான் வந்து கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணியாச்சு, அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பட் மேலே டாப் மட்டும் வாங்கிட்டா. கீழே வந்து பேர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி விக்ட ஒரு ஜீன் இருக்குது, அதை பேர் பண்ணா. பட் வந்து அது வந்து அவளுக்குமே பிடிக்கல. இவன் வந்து அவனோட தம்பி துருவன், எங்கள் வீட்டு துரு துரு இவன் தான். இவங்கிட்ட நாங்கள் வம்பெழுக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இவங்ககிட்ட பேசணும்னு வச்சிங்களேன் அடிப்பான், பதிலுக்கு பேசுவான், இதை நல்லாயிருக்கும். அந்த அது புரியாது இவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னு வச்சிங்களேன் ஹீரோன்னு சொல்லுவான். அதே போல் சோனிக்கு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் வந்துட்டு இவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணதே பார்த்திங்கன்னா எனக்கு சோனிக் பொம்மை வேணும் பெரியப்பா. அப்புறம் அந்த மேடம் வந்து ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணாங்க. ரெண்டுமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். சார் பாருங்கள் பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குது. வந்து உங்களுக்காக ஒரு ஸ்டெப்பும் போட்டு காட்டுவா. என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஜினி சாரோடைய பாட்டு தான் மனசில் ஆகும். அந்த ஸ்டெப்பு சூப்பராடுறா. இந்த ஸ்டெப்ஸ் யாருமே வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. அவளே பார்த்து அவளே எல்லாத்தையும் பார்த்து அவளே தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணுறான். அதனால் நாங்கள் டான்ஸ் கிளாஸ் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இவளையுமே யாதவ் ரெண்டு பேருமே, ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்டெப்ஸ் சூப்பராக போடுறாங்க பாருங்கள். அந்த மூமெண்ட்டு, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக க்யூட்டாக இருக்கும்.
ஸோ நான் அந்த விஷயத்துக்கு வரேன் பாருங்க. ஸோ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங்கே போயிட்டு பொரோட்டாசி அப்படின்றதால சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நான்வெஜ் சிக்கன் கிரேவி மாதிரியோ 65 மாதிரியோ செஞ்சுட்டு காமனாக எல்லாருக்கும் வெஜ் பிரிஞ்சியும் சப்பாத்தி அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ் வந்து டால் மாதிரி அப்படி செஞ்சாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து வீட்லேயே செஞ்சுட்டு ஹைஜீனிக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அவங்க பக்கத்து வீட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலிஸ் எங்கள் ஃபேமிலிஸே வந்து போதும், அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும். நான் என்னோடய ஹஸ்பண்டு பசங்க அப்புறம் என் தங்கச்சி அப்புறம் இன்னொரு தங்கச்சி அப்புறம் இப்போ மேரேஜ் ஆன நியூ கப்புள்ஸ் அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்தேன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவுடைய காஸ்ட்யூம் பார்த்தீங்களா, கொண்டை கொண்டமலை கிளிப்பு இவங்களுக்கு இப்போ அது வந்து கசகசன் இல்லாமல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ கேக்கும் வந்துருச்சு, கேக் வந்துட்டு எப்பயுமே ரெகுலராக ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்துட்டு இப்போ அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து யூனிகார்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து யூனிகார்ன் அப்புறம் சோனிக் இது ரெண்டுத்தில் வந்து ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு பொம்மை வந்துட்டு பிடிக்கும்ல, அந்த மாதிரி வந்து இந்த அம்மாவுக்கு இந்த டைம் பிடிச்சது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு கேக்கு கட் பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டு தான் மெயின் மேட்ரு. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அவளை வந்து பேச வச்சு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் வந்து எனக்கு கரெக்டாக இது முடிச்சு அடுத்தது சாப்பிட்டு எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது 11:00 ஆகிடுச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவர் பார்த்திங்களா, அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியில் வெடிச்சாச்சு. ஃபுல்லாக கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே கேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே உட்காந்துட்டேன். ஏன்னா நாங்கள் கேக் கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா 9:30, 9:40 ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு இருந்தாங்களா, முடிச்சுட்டு அவங்க அந்த பிரேக் டைம் எல்லாமே போட்டுட்டு வரதுக்கு, ஸோ ஓகே 8:30 மேலே 9:00 அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் நாங்கள் சமைச்சு முடிக்க அப்புறம் அவங்க வர எல்லாருக்குமே வந்து 9:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் 9:45 தான் கேக் கட் பண்ணிவிட்டு 10:00 உடனே உட்காந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே கேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். நாங்கள் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க என்ன கிஃப்ட் கேட்குறாங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு விரும்பி முதல்ல வாங்கி கொடுக்கறது, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறத தாண்டி அது வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றதா நாங்கள் எப்பயுமே யோசிக்கிறது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சொல்கிறேன், அதுவும் மெயினாக நானும் என் வீட்டுக்காரன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து பார்த்து யோசிப்போம், ஐயோ அவங்களுக்கு பிடிக்கணுமே பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிதன்யா வந்து அவள் விரும்பி கேட்டது, எனக்கு இந்த மாதிரி ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஃபேனு, பார்த்தோன்னே வந்துட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தால் யாரையும் தொடவும் விடலை. ஸோ துருவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோம், அவரங்க அயன்மேன் மாஸ்க்கு, அதை போட்டுட்டு அவன் பண்ண அலப்புறம்ல எல்லாருமே பாருங்க, எல்லாருடைய ஃபேஸும் பாருங்களாம், பயங்கர சிரிப்பு. அவன் பண்ண விஷயம் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்பைடர்மேன் மாஸ்க் தான் பார்த்தோம், பட் அது எல்லாமே ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரான், அதனால் எங்களுக்கு கிடைச்சது அயன்மேன் மாஸ்க் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா பாட்டியோட கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சித்தியோட கிஃப்ட்டு, இன்னொரு சித்தியோட கிஃப்ட்டு, இன்னொரு சித்தினா அவளுக்கு பெரியம்மா வரும், இவ அம்மா அப்பா கொடுத்ததுக்கப்புறம் பெரியம்மாவோட கிஃப்ட், அடுத்தது சீதா பெரியம்மா. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கிஃப்ட்டும் வந்து இவ தான், இவ என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி சீதா. சீதாவோட பெரிய சீதா பெரியம்மா கிஃப்ட்டு வேறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு ஆர்வமாக வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூ மேரீடு அவங்க அதுவும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய லாஸ்ட் தங்கச்சி அவளோட கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. எல்லா கிஃப்ட்டும் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை எப்போ போய் பிரிப்போம், ஏன்னா கொடுக்குற கிஃப்ட்டை தாண்டி அங்கே போய் எதை எப்போ எதை பிரிக்கிறது என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்கும். அவனுடைய ரியாக்ஷன் தான் எல்லாருமே அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவனுடைய ரியாக்ஷன் வந்து அங்கே கிஃப்ட்டு வாங்கும்போது அவன் ரியாக்ஷன் எங்கே இருக்குன்னா அந்த அயன்மேன் மாஸ்க் மேலே இருந்துச்சு. ஏன்னா அதை வந்து யாதவ் வந்து எடுக்க போனான், அதனால் ஒரே யூயோ அயன்மேன் மாஸ்க் வரை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எதுக்காக நான் இப்படி செலிப்ரேட் பண்ணுறதை வந்துட்டு நாங்கள் பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்றா நிறைய டைம் ஒன்றா கூடுவோம், வெளியே போவோம், எல்லாமே ஓகே. பட் இந்த டைம் வந்து ஒருத்தங்க வீட்டில் போய், அதாவது ஒரு கூட பிறந்த ஒருத்தங்க வீட்டில் போயிட்டு அந்த பசங்களுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் தங்கச்சியோட கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ கப்புள்ஸ் இவங்களோட கிஃப்ட்டும் வந்துட்டு, இவங்களோட கிஃப்ட்டு தான் அங்கே இருக்கிறதுலே ஹைலைட். ஏகப்பட்ட கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க பாருங்க, எப்போ பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே எங்களுக்கே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு மேக்கப் செட் மாதிரி ஒரு கிட்டு, அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு கிட்டு, அதுக்கப்புறம் வந்து யூனிகார்ன் பொம்மை, அதுக்கப்புறம் வந்து பேகு காரு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்டு. இதெல்லாம் வந்து அவங்க வச்சு விளையாடுவாங்களா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உடஞ்சிருமா அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த ஹாப்பினஸ்ஸு, அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து அந்த சாப்பிட்ற வந்து அந்த சாப்பிட்ற டைமு, இந்த ஃபேமிலி டைம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பசங்களோட அம்மா அப்பா அப்புறம் நாங்கள் நானும் லாஸ்ட்டு பையன் எல்லோரும் சாப்பிட்ருந்தோம். மெனு பார்த்திங்கன்னா கேசரி பிரிஞ்ச சாதம், அதுக்கப்புறம் சிக்கன் 65, டால், சிக்கன் கிரேவி, பூரி, இதுதான் செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.